ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் பாய்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே வளர்த்துட்ருக்க லவ் பேர்ட்ஸை பெரிய சைஸ் கூண்டில் நம்ம மாற்ற போகிறோம் அதை பற்றியும் அந்த கூண்டை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம் அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கூண்டை நாங்களே தான் செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூண்ட நானே எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் மூணு பேரும் சேர்ந்து இந்த கூண்டை நாங்க செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூண்டில் வந்து நாங்க கீழே ட்ரே சிஸ்டம் வச்சுருக்கோம் அது போற வேஸ்ட் எல்லாம் பண்ண ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த கூண்டு செஞ்சாலும் தேவை கட்டாயமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் அது க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சிரமமாகிடும் அதுக்கப்புறம் இந்த கூண்டை வந்து பெரிய கேட் ஒன்று வச்சுருக்கோம் சின்ன கேட் ஒன்று வச்சுருக்கோம் பெரிய கேட் எதுக்குன்னா நாங்கள் பானை பெருசு பெருசாக ஏதாச்சும் உள்ளே வைக்கணும்னா அதுக்கு சின்ன கேட்டு வந்து தீனி தண்ணி இந்த மாதிரி எதாச்சும் மாற்றுறதுக்காக நாங்கள் சின்ன கேட் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இந்த கூண்டுக்குள்ளே போகலாம் இந்த கூண்டுக்குள்ளே ஒரு குச்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த குச்சி எதுக்குன்னா நாம் அந்த பேர்டு உக்காரத்துக்காக செஞ்ச வச்சுருக்கோம் இந்த குச்சியை நாங்கள் வீட்டில் இருந்துச்சு வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூனில் நல்லா பெயிண்ட்லாம் பண்ணி நீட்டாக பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பெயிண்ட் அடித்தா துரு பிடிக்காது நீங்கள் தண்ணி மாத்திரப்ப லைட்டாக சிந்தும் அதனால் துரு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது சாப்பிட்டா அதுக்கு நிறைய டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு அதனால் நீங்கள் கன்ஃபார்ம் பெயிண்ட் அடிச்சுருங்க பெயிண்ட் அடிக்கிறப்ப மேலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு பேர்டுன்னு மேலே பிளாக் பெயிண்டில் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இந்த பேர்டு கேஜ் சைடில் நாலு குச்சி வச்சுருக்கோம் அது எதுக்குன்னா பேர்ட்ஸ் கீழே பூச்சி எறும்பு இதெல்லாம் வராமல் எலி இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்காக குச்சை வச்சு கொஞ்சம் கூண்டை மேலே ஏற்றி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கூண்டுக்குள்ளே ரெண்டு பானையை கட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது பெரிய பெரிய பானையாக கட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கம்ஃபர்டபுளாக பானைக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து மேலே ஒரு மூணு பேர்டு இருக்குது கீழே ஒரு பேர்டு இருக்குது ஏற்கனவே வச்சிருந்த ரெண்டு பேர்டையும் புதுசாக ரெண்டு பேர்டையும் வாங்கி விட்டுருக்கோம் கீழே வந்து ஒரு பிளேட்டில் நம்ம கீழே வச்சுருக்கோம் அப்போ தான் அது கீழே இருக்க கம்பி வழியாக கீழே விலுவாமல் இருக்கும் அது பேர்ட் சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நாம் அதுக்கப்புறம் மினரல் ராக் அதாவது கால்சியம் கட் கட்டி அதுக்கப்புறம் தினை தண்ணி இது எல்லாத்தையும் நாம் அங்கே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் உங்கள் கால்சியம் கேல்சியம் ராக் இல்லைனா சுண்ணாம்பு கட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைங்க கட்டில் போன் கூட வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேர்ட் கேஜோட சைஸ் வந்து மூணு அடி அகலம் ஃப்ரெண்ட்ஸ் ஹைட் வந்து ரெண்டு அடி உள்ளார லென்த் வந்து ஒன்றரை அடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இந்த கேஜ் செய்ய எவ்வளோ ஆச்சுன்னு நாம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேஜ் செய்ய மொத்தமாகவே எங்களுக்கு எட்நூறுரூவா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இந்த மெஷ்ஷு வந்து நாங்கள் பதிமூணு நடி நீளத்துக்கு வாங்கினோம் இதுலேயே ஒரு பெரிய கேஜும் பண்ணோம் ஒரு சின்ன கேஜும் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேர் வளர்த்துற அளவுக்கு இந்த மெஷ்ஷுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுநூற்றம்பது ரூபா ஆச்சு அதுக்கப்புறம் மீதி ஆணி கட்டுக்கம்பி இதெல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் பானைக்கு வந்து ஒரு நூற்றி எழுபது ரூபா பானைக்காசு இதில் சேர்த்துல வெறும் கூண்டு செய்கிறதுக்கு மட்டும் எட்நூறுரூவா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைனா டிஸ்லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தியுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்